ஸ்மெல் வந்துட்டு பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட ஃபுல்லாக இந்த குத்துக்கறி என்று சொன்ன ஆணங்கள் ஃபுல்லாக என்ன செஞ்சுட்டு வத்திருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்க இங்கே பார்த்துட்டு நீங்கள் சன்லைட் சோப்பா வந்து கொண்டு வந்து சாப்பாடு விடுதல மூணு நேரம் உங்களை வனவிலங்கு கொடுமையில். இவர் சின்னம்மா லாகிற உமா வந்து எனக்கு உடலுக்குடன் தோசை சுட்டு சம்பல் செஞ்சு நாட்டுக்கோழியோட வந்துட்டு புளியானம், புளியானம் என்று சொல்லி அந்த ரசம் வச்சு சாப்பிட்றதான் நான் சொல்லுவேன். எங்களோட சைடில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் மியாமியா. மியாமியாண்டா கோழி நிழலாவே இருக்குது, நிறைய மரங்கள் வந்துட்டு அதிகளவா இருக்கக்கூடிய இடமா இருக்குது. பிளா மரங்கள்ல வந்துட்டு எப்படி பிளாக்கா காய்ச்சி இருக்குது அப்படின்னு மலை உடஞ்சிருக்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வந்துட்டு இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம். என்னெண்டா சாப்பாடு 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 வேறு இடத்துக்கு வயலு. அவர் வயல் வந்துட்டு செஞ்சிருக்கிறாராம். ஸோ வயலுக்கு போய் வாங்கலன்னு சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தார். ஸோ அதுக்கு வந்துட்டு எங்களோட இன்னொரு ஆள் இன்னும் வந்து சேரலை, சண்டை போய்க்கிறீங்க ரூட்டு இன்னும் வந்துட்டு சேரலை. சாப்பாட்டுக்கு போறதுக்கு அவர் உம்மட விட்டு தான் வந்திருக்கிறோம்மா. கோழி ஒரு நாட்டுக்கோழி சேவல் எடுத்துட்டு போய் சமையல்காரால் அவர் தான். அவர் இன்னும் வந்து சேரல, இவர பிரதர் இவர தம்பி வந்துட்டு இன்னும் சேரல. அவர் தான் சமையல்காரன். அவர்கிட்ட சண்டை பிடிச்சிட்டு இருக்கலாம். நீங்க கோழி எடுங்க, நாங்க வாரம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்போம் வாரம் அப்படின்னு சொல்லிக்கார். சரி நாங்க வந்துட்டு என்ன செய்வோம், போய் கோழிய போய் எடுப்போம்ல. ரைட் வாங்க போவோம். இதுதான் நண்பன் வீடு இன்னறிக்கிறது தான் அவர் புறப்படும். அவர் உம்மாட உம்மாட மகாகேதர் உம்மாட வீடு அதுதான். சரி வாங்க, இப்போ அவர் சாச்சர் வீடு தான் போயிட்டு இருக்கிறோம் கோழி எடுக்கிறதுக்கு. கோழியா கோழி பிஞ்சியா எனக்கு தெரியா, கட்டி வச்சிருக்கியா கோழி எடுங்க. இவரு கட்டி வச்சிருக்கியா சுண்டப்பாத்து சாப்பாடு விடுதல மூணு நேரம் உங்களை வனவிலங்கு கொடுமையில. ரைட், அப்ப இன்னைக்கு நாங்க வந்துட்டு இன்னறிக்கிற கோழியை தான் இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்ற மாதிரி பிளான். இவர பிரதர் வந்துட்டு அந்த அவர வீடு தான் அது. யாரு சமைக்கிற அவர கூட்டாளி, சாரி அவர தம்பி லாகிர், அவர வீடு தான் அது. அவர கோழியை தான் இப்ப பிடிச்சி போறோம். அவர மகாகேதர் உம்மாட வீடு தானே வர்றோம். அவர் உம்மா என்ன இருக்கிறது. சரி நாங்கள் என்ன செய்வோம், போவோம்ல. ஸோ நாங்கள் வயலுக்கு அப்படியே போய் இன்றைக்கு இந்த சமையலில் சமைக்க போகிறோம். இப்போ போகிற வழியில் என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்ப்போம். வயல் என்ன விதைச்சி வச்சுருக்கோம் அதுகளையும் பார்த்துக்கிட்டு இன்றைக்கி உங்களோட சைடில் என்ன வாய்க்கால தண்ணி வருது தானே, பயங்கரமாக தண்ணி வருதா மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். சரியா தண்ணி பயங்கரம் அவர்தான் சமைச்சு சாப்பிட்டு குளிப்பாங்க அப்படி அப்படின்னு சொல்லி கடும் ஆசை காட்டி தான் கூட்டிக்கு போறார். எந்த அளவுக்கு இருக்கின்ற அடி உடம்பு போட்டு தண்ணி உடுப்பை எடுத்து வர எடுத்துக்கு வார கழுவுறதுக்கு எடுத்துக்கல எடுத்துக்கு நாங்க வயலுக்கு சாப்பாட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லியும் இவர் சின்னம்மா லாகிற உமா வந்து எனக்கு உடலுக்குடன் தோசை சுட்டு சம்பல் செஞ்சு போய் ஃபஸ்ட்டு காலை சாப்பாடு சாப்பிட்டு போட்டு சமையல் வச்சிங்க. சமையல் அப்போ சாப்பாடு காலை சாப்பாடு வந்துட்டு அப்போ தோசை காலை சாப்பாடையும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படி எங்களோட சமையலை ரெடி பண்ணால் சரின்னு நினைக்கிறேன். நான் சமையல்காரர் இன்னும் காணலை, வீட்டை சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறார். சமைக்கிறதுக்கு போகிறோம் பெர்மிஷன் கேட்டு சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாரா இல்லை என்ன சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறார். அப்படி அவர் வீட்டை போனால் தான் தெரியும். சரி நண்பர்கள், நாங்கள் வந்துட்டு அவர் வயலுக்குள்ளே வந்துட்டோம்.
ஸோ இனி காலை சாப்பாடுகளை சாப்பிட்டுக்கிட்டு ரெடியாக வேண்டியிருக்குது. இதுதான் நாங்கள் வந்திருக்கிற வளவு. இங்கெல்லாம் வந்துட்டு வயல் செஞ்சுருக்கிறாங்க, கரது பறிஞ்சிருக்குது. இந்த வளவுக்குள்ளே தான் வந்துட்டு நம்மளோட நண்பண்ட வளவாக இருக்குது. இது நினைக்கிறாங்க இந்த இடம் வந்துட்டு காலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எங்கள் ஏரியாவில் சமையல்கள் வந்து சமைக்கக்கூடிய இடம், அதே மாதிரி ஃபேமிலியோடு வந்து சமையக்கூடிய இடம். என்ன இவர இடம் தான் இது, விரும்புகிறாக்கிறேன்னு செய்யலாம் வந்து அவர்கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டா காலை ஓ என்ன நம்பர் எழுதி வச்சுக்கார் கேட்டில். விரும்புகிறாக்கள் வந்துட்டு ஃபேமிலியோடு வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு போகலாம். அதே மாதிரி என்ன என்ன ஒரு ரூம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் கரண்ட் வசதிகளோட அவங்களுக்கு வந்துட்டு ரூம் இருக்குது. அப்படி இது கரண்ட் வச்சதோட விற்கிறேன் இந்தியாவில் இங்கே வாஷ்ரூம் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு தான் இது இவர் பூர்வீக இடம். ஸோ இங்கே சமைப்பம் மட்டும் வந்திருந்தோம். நாங்கள் முக்கியமாக வந்ததுக்கான ரீசன் என்னென்னா இங்கெல்லாம் வந்துட்டு வாய்க்கால் போயிட்டு இருக்குது, விளங்காது. நான் உங்களுக்கு கொண்டு போய் காட்டுறேன். ஸோ கோழி நினைக்கிறத விட அரகங்களுக்கு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்குது. இப்போ காலையில் இனி நாங்கள் காலை சாப்பாடுகளை சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ரெடியாகி வந்து நாங்கள் இது செய்வோம். இங்கே வந்து என்ன இருக்குது, இந்த வாய்க்காலில் குளிக்கிறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. இங்கே போயிட்டு இருக்குது தண்ணி, இதுபடியே தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கும். குளிக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. இவ்விடத்தில் வந்து தண்ணி ஓட்டம் இருக்குது, ஆனால் இவ்விடத்தில் குளிக்கிறதுல அண்ணா இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் பேர் குளிச்சுட்டு இருக்கிறாங்க, அவ்விடத்தில் உடுப்புகள் கழுவி கொள்வாங்க. அதே மாதிரி இங்கேலையும் ஒவ்வொரு இடங்கள் இருக்குது, ஒவ்வொரு பிளேஸில் இருக்குது. நண்பன் வந்துட்டு ஃபுல் ரெடியாக வந்திருக்கார், உடுப்பு பேக் கொண்டு தூக்கி வந்திருக்கிறார். சன்லைட் சோப்பை வாங்கி வந்திருக்கார், சன்லைட் சோப்பும் வாங்கி வந்திருக்காரா என்னென்னு சரியா. வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷினுக்குள்ளே இருக்கிற உடுப்பை கழுவுறதுக்கு எடுத்துக்கு வந்திருக்கிறார். என்ன ரீசன் சொல்றாரு, ஈரத்தூர் எடுத்து வந்திருக்காரு. என்ன காரணம் நீங்க அப்படி உடுப்பெடுத்து ஒட்டத்தண்ணியில பாப்பம் அந்த விளம்பரத்துல அந்த இதுல அந்த ஓட்ட தண்ணியில கழுவுறாங்க, அதுக்கு கழுவப்படாத எடுத்து வந்திருக்காரு. சரியா பாப்பம் ரைட். நாங்க என்ன காலை சாப்பாடு சாப்பிடுவோமா? இவர் தான் இந்த காலையில நாங்க இவர வீட்டை போய் தான் நாங்க கோழி எடுத்துட்டு வந்திருந்தோம். இன்னைக்கு எங்களோட காலை சாப்பாடு இதுதான், எங்களோட ஸ்ரீலங்கா தோசை. தோசையும் சம்பல் நல்லா இருக்கு, புளியாத தேங்காய் நல்லா இருக்கு. சம்பல் உங்களோட உம்மோட கைவண்ணம் தான் நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. எப்படியோ இன்றைக்கு காலை சாப்பாடு வந்துட்டு நம்மட பரோட்டா கறியை விட இது கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்கிற அப்படி உங்களுக்கு அப்படி ஓகே. உங்களுக்கு இந்த இதுக்குள்ளே பழப்புளி போட்டி நல்லா இருக்கு, நல்லா இருக்கணும் எனக்கு நல்லா தண்ணிக்கு. சரி நாங்கள் இதை இதை தொடர்ச்சியாக சாப்பிட்றது காட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும். சாப்பிட்டுக்கு வந்து எங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம்னே. என்ன நீங்கள் நான் வந்துட்டு கண்ண நேரம் நீங்கள் வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் செஃப் வந்துட்டு நம்பர்ல சொல்லி என்ன என்னையும் நாட்டுக்கோழி என்னை செஞ்சு ஆக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிறேன். என்ன ரெடியா இந்த நாட்டுக்கோழி குத்தி ஆக்குறோம், குத்தி ஆக்குறேன்டா, குத்தி ஆக்குறோம், குத்தி அடிச்சு நான் முதுகுல குத்தி ஆகுறேன். நாட்டுக்கோழி அடிச்சு குளம் போட்டு வைக்கும் வேற குளம் சாப்பிடும். சரி ஓகே நாங்கள் இதை சாப்பிட்டு போட்டோம் அந்த வேக்குக்கு இறங்குவோமேண்ணே. என்ன ஃபுல் வேலை முடியுதா? ஓ நான் கொஞ்சம் கழியினா முடிச்சுன்னா வேலை முடியும், வேலை முடியுது. கடும் வெயில் அடிக்கணும், வெயில் சார் இந்த போகிற தண்ணியில் குளிச்ச நல்லா இருக்கும், சட்டப்படியாக இருக்கும், சட்டப்படியாக இருக்கும். என்ன உங்களோட பிளான் என்ன சமைச்சு போட்டு குளிக்கிறதா? சமைச்சு போட்டு குளியல் ஒன்றை போட்டு போட்டு ஓ பின்னரம் ஒரு சாய் பாட்டி ஒன்றை வச்சு போட்டு போனா சரி, போனா சரி. ஓகே 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 ஓகே. அப்போ உங்களோட வேலையில் முடிஞ்சுட்டு இருக்குது. அங்கே வந்து ஒரு ஆள் வந்து கொச்சிக்காவங்க மாதிரிலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். இன்னொருவர் இந்த இடத்துல அடுப்பு ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு சமையல் ஸ்டார்ட் ஆகிடும். என்ன அடுப்பு ரெடி பண்ணிட்டார் இந்த இடத்துல, இதுக்குள்ளேயா சமைக்க? ஆ அவர்த்து ஆல்ரெடி நீங்கள் சமைச்சு ரெடி பண்ணி வச்சுருந்த இடம் தானே? ஆஹா ஃபுல் வேலை ஒன்று செஞ்சுருக்கேன். நீங்கள் இப்போ என்ன அரிசை கழுவிக்கிறீங்க? அரிசை கழுவி எடுப்போம். ஓ இப்போ வெள்ளைச்சோறும் உங்களோட கோழி குழம்பு குழம்பு சட்டப்படியாக இருக்கு, வெடக்கோழி வெடக்கோழி கிராமத்து செட்டப்பில் வந்து பானையில் அரிசை போட்டு கழுவிட்டு இருக்கிறோம்.
சுவடத்தையும் வந்துட்டு ஒரு அடுப்பு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அடுப்பு வந்துட்டு சோத்துக்கு மட்டும்தானா? இது படத்தை ஹரி, இவ்வடத்தை வந்துட்டு நண்பன் வந்துட்டு கஷ்டப்படுங்க. ஆனால் இப்படி இந்த இயற்கையான இடங்களில் வந்துட்டு சமைச்சு சாப்பிட்றது ரொம்பவே மனசுக்கு இனிமையாக இருக்கிற ஒரு அமைப்பாக இருக்கும். எங்களுக்கு வந்துட்டு எப்பயாலும் இருந்த லீவுகள் கிடைக்கக்கூட நண்பர்களோடு வந்து இப்படி சமைச்சு சாப்பிட்றதுக்கு சந்தோஷமான ஒரு அமைப்பு தான். ஸோ ஃபுல் வேகமாக வேலையில் செஞ்சுட்டு இருக்கிறார். அந்த சட்டி இல்லையில் ஆகிற அண்ணா இருக்கு. ஆ அது சரி, நீங்கள் ஏன் இப்போ குழலுக்கு இருக்கு? பெரிய வெங்காயம் தானே, அதனால அவரை வீடியோ எடுக்க தேவையில்லை. அவர் கொளர்றா போல இருக்காரம்மா, மூக்கள் நினைப்பாங்க மூக்கள் அவர். போன முறை இதில் பற்றின வெங்காயமே தானே, நம்மட அசரப்னாரில் நண்டு ஊறி இதில் அது ஒரு பிரச்சனை. இந்த வெங்காயம் கடுமையா கண்ணை பற்ற வைக்குது, கண்ணை பற்ற வைக்குது. வெங்காயம் பட்டி அந்த தடுமல் வந்து அமைப்பு வந்தோன்னா நீங்க காய்ச்சல் காதல் மாதிரி அடுப்பு ரெடி ஆகிட்டு சரி, செஃப் வந்துட்டு இறங்கிட்டார். மசாலா ஐட்டங்களை வந்துட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நான் கேட்டேன் சாக்கிபு கிட்ட, மச்சான் என்னடா ஒரு ஒரு சரியான ஒரு கட்டிங் போட்டாச்சு எனக்கு கிடைக்கலையா சமைக்கிறதுக்கு அடிச்சுட்டு கேட்கையும் அதுக்கு ஒரு விளக்கம் வந்துட்டு கட்டிங் போட்டாது. காட்டுக்குள்ள வந்தேனே போட்டாதுக்கணுமா? என்னென்ன ஐட்டங்கள் போடுறீங்க? மசாலா, மசாலா தூள், கொச்சிக்கா தூள், உப்பு, நச்சிரகம், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி இடிச்சு போடணும், மிளகு இதெல்லாம் போட்டு ஒரு பெரட்டு வச்சா தம்முல வைக்கும், வச்சு போடும். தம்மண்டா என்னது? அது தம்மண்டிச்சுன்னா பட்ட வைக்கிறேன். நாங்களே என்ன சொல்றோம், யூடியூப்ல இருந்து என்னையால என்ன செய்யறேன்னு ஒரு ஒரு நாட்டுக்கொள்ளிய ஹைவே எப்படி குழம்பு வைக்கிறேன்னு சொல்லி பார்த்து சமைக்க நாங்கள் ரெடி ஆகிக்குவோம். அதை வந்து கேள்வி எல்லாம் என்ன செய்யப்படும், இடையில குறுக்கால கேள்வி எல்லாம் கேட்க கை அடிக்காங்க. சரி நீங்க சொல்லுங்க, தம்முல வைக்கிற அடுத்து தம்முல வச்சு போட்டு தாளிப்பை போட்டு போட்டு தாளிப்பு கொஞ்சம் அந்த ஒரு பதத்துக்கு வந்ததுக்கு பிறகு நம்மளை கறியை எடுத்து கொட்டி கொட்டி தெரியும் பெருமாட்டுக்கு அனைவருக்கும் வேற தெரியும், நிறைய வீடியோஸ்ல வந்திருக்கிறார் இவர். நம்முட சக பாடி எப்பயும் கடுமையாக நாடுபடுத்துறவர் இவர் பிரதர் தான் உங்களுக்கு தெரியும். அவரை விட்டா கோழியும் பிடிச்சிக்கு வந்தேன். சரி நீங்க வந்துட்டு வெளியே இருந்ததானே, வெளியே இருந்த உங்களுக்கு வந்துட்டு இப்ப இந்த கோழி ஒரு ஹைபே சமைக்கிறதுக்கு வந்துட்டு அரபால என்ன சொன்னா வந்துட்டு சட்ட வழி வருது அரபு தெரியுமா? அரபு மாவி முஸ்கிலாவா? மாவி முஸ்கிலா கிடைச்சு அப்படி இல்ல சாப்பாடு எப்படி தானே கோழி அனுப்பிச்சுன்னா மியா 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 மியாண்டா கோழி
இப்படியே நாங்க என்ன செய்ய போறோம், பண்ணா கொஞ்சம் நேரம் கழிச்சுக்கிட்டு அப்படியே மெது மெதுவா சமையல் ஸ்டார்ட் பண்ண போறோம். சரி, இது என்ன ஐட்டம் சப்னாஷ்? இது கருவப்ப ரம்பே வெங்காயம். நீ கையில் வச்சுக்கிற ரம்பானி ரம்பே 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 ஸ்மெல்லுக்கு போடுறது அப்படியா? ஸோ ஓரளவுக்கு வெட்டி முடிச்சுட்டு அங்கே தம்மில் ஐட்டத்தை போட்டுட்டாங்க. ஓ, இங்கே இருக்குது சிக்கன், நாட்டுக்கோழி தம் பண்ணி வச்சிருக்கி, மசாலா பண்ணி வச்சிருக்கி, பிடிக்கட்டு. இங்கே அடுப்பு வந்துட்டு ரெடி ஆகிட்டு தான் ஐட்டு. ஓகே, இஞ்சி பூண்டு. ஆ, இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, கருவேப்பிலை. பின் அப்போ அவியோட குக்கிங்கையா பார்த்துக்கு வந்துருக்கு? அவிரையில் எல்லோரும் அப்படி தானே சொல்லுவாங்க. நாம அவிர பேராக தானே. இதில் யார் செஃப்பார்? நீங்கள் இவர் மெயின் செஃப். அவர் அவர் சொல்கிற ஐட்டங்கள் நீங்கள் போட்டுட்டு இருக்கீங்க. அவர் செகண்ட் கோச்சி. அவர் செகண்ட் கோச்சி. நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட். அதனால் ஸ்மெல் வருது, ரொம்ப 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 ஸ்மெல் வருது. வெங்காயம் தண்ணி தான் போடுறேன், போடுவோம். எங்களுக்கு சொல்லித்தாங்க கொஞ்சம் வதங்கட்டு, வதங்கட்டுமே நம்மட வதறு வதங்கல வச்சா பசி. உங்களுக்கு அந்த பசி இல்லைன்னு உங்களுக்கு 1008 வேலை செய்யிச்சு. நான் ஒழுங்கையில் சாப்பிட்றேன் இல்லைல்லா, அதுக்கேற்ற வேலையில் காணல. டைமுக்கு சாப்பிட்றேன், டைமுக்கு சாப்பிட்றேன். வேணும் இந்த கடையால் விட்டு சும்மா இருக்கிறதில்ல. 24 செல்லுங்க, செல்லுங்க, விளையாட்டு ஃபுல்லாக சாப்பிடுது. நினைக்கிறேன் ஒளிமீனா சாப்பாடு, படுக்கை சாப்பாடு. நான் சின்ன டீ குடிக்கிற வச்சு ஒரு நிற்கிறேன். எப்படி நாங்கள் சண்டை பிடிச்சி சண்டை பிடிச்சி சமையல் போயிட்டு இருக்குது. தாலிப்பு கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி மாதிரியா வந்து சேர்ந்துட்டு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. என்ன காரணம்டா? நாங்கள் வந்துட்டு இந்த சமையலில் எக்ஸ்பர்ட் ஒன்றும் கிடையாது. வெளிநாடுகள்ல இருந்துருக்கீங்களா? போட்டு ஒரு விசிட்ட காது இந்தியாவுக்கு, இந்தியாவுக்கு போய் வாப்பா. இன்னும் பிளைட்ல வரல, விசாரிச்சாரு. 30, 32, 34 வயசு ஆகுது. இன்னும் பிள்ளைங்க விசால வார வருஷம் நம்ம ஹட்ட. ஆனா பாஸ்போர்ட்ல ஊர்பட்ட விசா குத்திருக்காரு, பாஸ்போர்ட் முடிய போகுது. ஏன்னா நண்பனுக்கு வந்து திருந்தாப்புல ஒரு நாட்டுக்கு போகணும்னு ஆசை வரும், உடனே அந்த விசா எல்லாம் எடுத்து குத்திடுவார். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஏதாவது ஒரு இதுகள் நடந்ததும் மர போகாம தடுபட்டுரும். இப்படி இப்படி தொடர்ச்சியாக வந்துட்டு கிட்டத்தட்ட உண்மையாகவே நீங்கள் எத்தனை நாட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணி போகாமல் விட்டுருக்கீங்க? 4 நாடு, தாய்லாந்து, இந்தியா, அடுத்தது ஆஸ்திரேலியா. கிடைக்கல, இன்னும் போகல, குத்தேல. தெரிவு செஞ்ச நாடெல்லாம் வேலை செய்யற நாடு இல்லையே, அது அங்க வேற வேற வேலை செய்யற நாடு. அந்த நாடு போறதுதான் விசா குத்தி. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி தேலமா ஆயிட்டு. என்னோட நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்றதால வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்குமேனே. ஸோ அதனால கொஞ்சம் அதனால கொஞ்சம் வேக வச்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாத்தையும் வத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ குத்து குத்துண்ட குத்தி என்ன கறி, குத்து கறியா? குத்து கறி நாட்டுக்கோழி ஆகோக்குள்ள வந்துக்கிட்டு போட்டு தான் வேக வைக்கணும். இப்ப நீங்க இப்படி சொன்ன எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இவர் செஃப்பா நீங்க செஃப்பா? உண்மையாகவே எப்படி பிளான்ல வந்தேன்னு சொன்னா, என்னையோ அந்த நாட்டுக்கோழி அந்த குத்துக்கறி சமைச்சு
எங்களோட ஏரியாவில் வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் இருக்குது. அந்த நாட்டுக்கோழியை வந்துட்டு அந்த நல்லா இருக வச்சு அந்த குழம்பு வச்சதுக்கு அப்புறம் புளியானோம். எங்களோட ஊரில் வந்துட்டு ரசம், அதாவது ரசத்துக்கு வந்துட்டு எங்களோட சைடில் ஒரு பேர் சொல்லுவாங்க புளியானம் அப்படின்ட்டு சொல்லி, அது காய்ச்சி வந்துட்டு சாப்பிட்றது ரசம் அப்படி செஞ்சு அதை நாட்டுக்கோழியை வச்சு சாப்பிட்றது நம்ம வந்து ஸ்பெஷல் அரிக்கிறது. ஸோ அந்த பிளானில் தான் நாங்கள் பல புளியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த ரசம் வைக்கிறதுக்கு. ஆனால் ஒன்றை மிஸ் பண்ணிட்டாங்க, என்னது தேங்காவை மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அது கட்டாயம் மாதிரி தேங்காய் பால் வேணும். ஆனால் நிறைய தென்னை மரங்கள் இருக்குது, தேங்காய் பிச்சு கொள்ளலாம். ஆனால் அதை திருவி ஏறுறதும் கஷ்டம், அடுத்து அதை திருவி பால் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். 14 பேரோட சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னென்னா காலக்காரால் வந்துட்டு அவர் தானே அவர் சொல்லியிருந்தார் எல்லாம் ரெடி பண்ணலாம் வாங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். திருவிழங்களுக்கு கிடைக்கல என்ன டாக் வந்து நிற்குது, அவருக்கு சாப்பாடு தான் இன்றைக்கு எல்லாருக்கும் இன்றைக்கு சாப்பாடு. கிட்டத்தட்ட எங்களோட வேலையில் வந்துட்டு கிட்டத்தட்ட முடிஞ்ச தருணங்களில் வந்துட்டு கிட்டத்தட்ட அடுப்பில் வந்துட்டு கறி ஒரு அரமானத்தை எழுந்து தாண்டி போயிட்டு இருக்குது அவர் தம்மில் வச்சு. அதில் கொஞ்சம் நேரம் வந்துட்டு எங்களுக்கு கடி வந்துட்டு ரெடியானதும் குடிக்க போகிறது அப்படி தானே. அடுத்த வெங்காய சம்பல் வெங்காய சம்பளம் போட்டு வச்சிருக்கீங்க இங்கே நல்லா இருக்குது. அடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சகித் ரெண்டா, அவர் செகண்ட் குக் வந்துட்டு வெங்காய சம்பளம் ஒன்று போட்டு வச்சிருக்கிறாரா. என்னென்ன செட்டாப்லயோ எல்லாம் செஞ்சிருக்கிறத வச்சு தான் அந்த காட்டு சமையல் மாதிரி சாப்பிட்டு முடிஞ்சிட்டு அப்படி போற மாதிரி தான் பிளான். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கிருப்போம். இந்த கறி வந்துட்டு கறி நல்லா ஆயிடுவேன் சாப்பாடு சாப்பிட்டுங்கிற திருப்தியாக இவருக்கு ஏற்கனவே பசிக்குது. இருந்து வெண்ணி செய்யலாம் அந்த தோசையில் 2-3 தோசையை சாப்பிட்டு ஏன்னா காலையில் தோசை வாங்கி வந்து கொஞ்சம் கூட இருந்துச்சு அப்படின்னு தெராமல் சாப்பிட்டு போட்டு உலகங்காய்க்கலண்ணே. நீங்கள் பார்த்தீங்க தானே இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி பார்த்தீங்க தோசையில் சகாலில் வந்துட்டு அவர் வேணும் குந்தி குந்தி சாப்பிட்றாரு. அவருக்கு தராமல் சாப்பிட்டாங்க சகாலில் குந்தி இடிக்கிறார். சரி பாப்பையே பார்த்துட்டே இருந்தானே பார்த்துங்க அவருக்கு மறந்துட்டு இப்போ என்னென்னா நாங்கள் தோசை சாப்பிட்டு போகிற 2.5-3 மணி அதெல்லாம் மறந்து. ஆனால் இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நீங்க தோசை சாப்பிட்டு தோசையை சாப்பிட போடு படுத்து நித்திர வைத்து நாங்க தட்டி எழுப்பி இதுக்குள்ள உண்மையா வந்துட்டு சக்கி பிரிக்கிற இடம் வந்துட்டு எப்பயும் கலகலப்பாவே இருக்கும். அது ஏதோ ஒரு வகையில சந்தோஷப்படுத்திடுறார் மனசுக்குள்ளேட்டா. கிட்டத்தட்ட சாப்பாடு ரெடியாமட்டு வந்துட்டு செஃப் சொல்லிட்டாரு. அப்ப என்கிட்ட சொல்லிட்டு நீங்களும் என்ன செய்யுங்க ஓபன் பண்ணி எங்கட குத்துக்கறி எப்படி இருக்கு சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி. யார் இப்ப நான் தானே முன்னுக்கு வந்திருக்கிறேன். சரி பாப்போம் கறி எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸ்மெல் வந்துட்டு பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட ஃபுல்லாக இந்த குத்துக்கறி என்று சொன்ன ஆணங்கள் ஃபுல்லாக என்ன செஞ்சுட்டு வத்திருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு துண்டொண்டு எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் வந்துட்டு எப்படி இருக்குமென்று சொல்லி. இப்போதைக்கு கடும் சூடாக இருக்குது கறி, அதனால் ஒரு சின்ன துண்டொண்டு எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் என்ன இருக்குது பார்த்து கொள்ளுங்க. ஒரு சின்ன துண்டு தான் எடுத்திருக்கிறேன். நண்பன் வந்திருப்பான் நம்ம சொன்ன அந்த காலை தூக்கியிருப்பான். ஆனால் கடும் சூடு நாட்டுக்கோழி சண்டைப்படி அரிக்கு உண்மையாக பயங்கரமாக இருக்குது. இந்த கறி வந்துட்டு பேர் என்ன வச்சா குத்துக்கறி அரி குத்துக்கறியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கறி ஒரு தரம் காட்டுங்க அவங்கள்ட்ட எப்படி இருக்குது. ஓகே டன். அப்போ நாங்கள் இதோட வந்துட்டு எங்களோட சமையல் வந்துட்டு முடிஞ்சிட்டு. ஸோ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்படி சமையலை கொஞ்சம் முறை எடுத்து வச்சுட்டு குளிக்க போகும் ஒரு வாய்க்காலில் வந்துட்டு குளிக்கிறது அந்த மெயின் பிளான். ஸோ குளிச்சுக்கிட்டு அப்படி வந்து வேண்டாம் கடுமையாக பசிக்கும் போது நாங்கள் சாப்பிட்டு ரெடி பண்ண வேண்டாம் சரி. ஸோ அப்படியே வாங்க எல்லோரும் அப்படியே குளிக்கிறதுக்கு போவோம். இந்த இடத்துல நாங்கள் இப்போ சமைச்சிட்டு இருந்தோம். மறுபடியும் ரிட்டர்ன் மற்ற பக்கத்தால் போயிட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்மால் ஒரு சின்ன ஊர் தான் இருக்கிறது. இதுக்குள்ளேயும் வந்துட்டு நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க. ஒரு 10-50 குடும்பங்கள் வந்துட்டு இருக்கிறாங்க இந்த ஏரியாவிலையும். இந்த ரோட் வந்துட்டு ஃபுல்லாக இதுக்கப்புறம் ஃபுல்லாக நிழலாகவே இருக்குதுன்னு நிறைய மரங்கள் வந்துட்டு அதிகளவாக இருக்கக்கூடிய இடமா இருக்குது. அப்படியே பாருங்கள் இந்த இயற்கையை வந்துட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்த கொஞ்சம் பாருங்கள். இங்கே ஃபுல்லா மரங்களில் வந்துட்டு எப்படி ஃபுல்லாக்காக காய்ச்சி இருக்குது அப்படின்னு இப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் நாங்கள் கிராமத்துக்கு வரணும். சக்கே பெண்ணு ஃபுல்லாக்காக 2-3 பிச்சு திம்பமா இது மரம் இல்லையாப்பா இது
ரோட் தண்ணி இது, ரோட்டில் வந்துட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் நிறைய பிளா மரம், நிறைய பிளா கை காய்ச்சிருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாலத்தால் வந்துட்டு அங்கே சைடில் வந்துட்டு கடந்து போகிறதுக்கு ஒரு விதமான பாலம் போட்டு வச்சுருக்கிறாங்க. அது இறந்து போயிருக்கு, இறந்து போயிருக்கேன்னு. நடந்து போகலாமா இதில்? நடந்து போகலாம், போக்குவரத்து குறைவு. ஆஹா, இந்த பாலம் இறந்து போயிருக்குது. ஆனால் இந்த இடத்துல இருந்துமே இந்த இடத்துல குளிக்கலாம். அழகான தண்ணி அந்த இடத்துல இருக்கிறது, இவ்விடத்துலையும் குளிக்கலாம். ஆனால் என்னென்னு சொன்னால் நண்பனுக்கு வந்துட்டு உடுப்பு கழுவணும், ஏதாவது உடுப்பு எல்லாம் இருந்து கழுகக்கூடிய இடத்துல அவர் வந்துட்டு இன்றைக்கு குளிப்பாராமல் சொல்லி எங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறார். சரி வாங்க போவோம், இவ்விடத்தில் குளிப்ப மாட்டோம், வந்துருந்த அழகான இடம் உண்டு. ஆனால் அவர் போக மாட்டேன் நிற்கிறார். சரி போவோம் நாங்கள் ரெட்டோம். அந்த இடத்துல அந்த பிளாமரம் இருக்குது, ஒரு நிழலான இடம். ஆனால் எப்படியோ நண்பனுக்கு வந்துட்டு உடுப்பு கழுவணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டிருக்கிற இடத்தை தேடி வந்திருக்காரு. இறங்கி பாருங்கள், நாலு மூவில் இருக்கிறேன் சொல்லி. இது அவ்வளோ பெரிய வாய்க்கால் இல்லையா மச்சான்? நாங்கள் பார்த்தோமே இந்த இடத்துல வந்து நிறைய பேர் உடுப்பு கழுவிட்டு இருந்தது காலையில் பார்த்தோம். இந்த கிராமத்து மக்கள் யூஸ் பண்ணுற இடம் உங்களுக்கு இப்போ குளிக்கிற துறை என்று சொல்லுவாங்க. துறை என்று சொல்லிட்டு கடும் வெயில் இவர் கடும் வெயில் அந்த சகோதரர் கோவிச்சுக்குவாரு முகம் சொல்லிக்கிட்டீங்க. நாங்கள் எல்லாரும் அங்கே போகல அவரை விடுங்கோ. நீங்க குளிக்கிற இல்லையா? அவ்வளோ கழுத்துக்கு பிடிச்சியா? நிலத்துல நடந்து அனுப்பிக்கிறேன் நம்பி அங்காலய தாளம் குறைய இந்த சரௌண்டிங்ல மட்டும்தான் காலம் கூட. ஏன்னா இந்த கிராமத்து மக்கள் வந்து குளிக்கிட்டு அதுக்காண்டி இது அது கல்லிச்சான் மலையெல்லாம் உடஞ்சிச்சான் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் உங்களோட வள அவரை வள வண்ண வடத்தில் இருக்குது. இவர் சொல்ல உங்களை நம்பி தானே என்ன செய்ய போகிறோம் நாங்கள் எடுத்து குளிக்க போகிறோம். சுவர் ஆழம் இல்லைனே அப்போ முன்னும் கொஞ்சம் நடந்து காட்டுங்க பார்ப்போம். அங்கே சாலம் கல்லி அங்கே அவ்வளோதான். அங்கே கல் இருக்குதா? மண் அவர்கிட்ட வந்து மண் இல்லை, மலையை உடைச்சி அவர்த்த மடு மாதிரி வச்சுக்கலாம். மலை உடைச்சிருக்கா? இது சின்ன ஓட்டா மாதிரி இருக்கு, சின்ன ஓட்டா மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையாக வாய்க்காலில் குளிக்கக்கூடிய அந்த கடற்கரை மண் இல்லை, அந்த கால் வச்சு குளிக்கிறாப்புல மண்ணில் வச்சு குளிச்சா தானே அந்த சூடெல்லாம் இறங்க முடியாங்க. நீங்க குளிக்கணும் ஆனால் உண்மையாக நான் உங்களை பாராட்டுறேன். வீட்டை வந்துட்டு உங்களோட மனைவிக்கு இந்த கஷ்டங்களை கொடுக்காம இங்கே எடுத்து வந்துட்டு என்ன சரி பிள்ளைய பார்க்குற நம்மளை பார்க்குறேன் அதுவும் சரியான சார். அதனால உண்மையாக அந்த நாள் இப்போ எல்லாம் டெனியம் ப்ரௌசர் கல்யாணம் முடிச்சு 7 வருஷத்துக்கு குடும்ப கழிச்சிருந்தேன் அவைய எங்களை தந்து. அதனால் உண்மையாக சொல்ல போனால் அவருக்கு பவா கிடைச்சிருக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிறதால மனைவி ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக உடுப்பு காலிட்டு இருக்கிறார். ஆனால் அதில் ஒரு உண்மையை அவர் சொன்னார். என்னென்னு சொன்னால் 7 வருஷத்துக்கு அவர் என்ன செய்யல, உடுப்பு காலையில் முந்தி உம்மா உடுப்பு கழுவி கொடுத்து அதுக்கப்புறம் மனைவி உடுப்பு கழுவி கொடுத்து இப்போ அவர் வந்துட்டு செஞ்சிருக்கிறார். ஸோ இதிலிருந்து நீங்கள் ஒரு நல்ல மனுஷன்ன்றது எங்களோட மக்கள் என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. என்ன சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே? ரைட், ஓகே. சிரிப்பு முகத்தில் ஒரு பிரைட் ஒன்று வந்துட்டு. சரி நானும் பாரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல
நண்பன் உடுப்பு கழுவி முடிஞ்சதும் எங்களுக்கு வந்துட்டு இந்த பிளேஸில் வந்துட்டு அதிக அளவான அந்த க இந்த ஆத்து மண் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஓ அங்கே வந்துட்டு கடும் மழை காயம் என்ன, அதனால் நாங்கள் என்ன செஞ்சிடமாட்டா இந்த இடத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறோம் வந்து இந்த இடத்துலையும் வந்துட்டு கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா இங்கே வந்துட்டு இங்கே வந்துட்டு சிசிடிவி கேமரா பூட்டி வச்சுருக்குது, இல்லாட்டி நண்பன் வந்துட்டு பிளாக்காக பிச்சிருப்பேலாம் அப்படின்னு சொல்லி சும்மா முசுபாத்தியாக சொல்லிட்டு இருக்கிறார். இது வந்துட்டு இன்னும் பழுக்கலை, பழங்கள் ஒன்றும் வந்துட்டு பழுக்கலை, கிட்டத்தட்ட எல்லாம் வந்துட்டு காய் அமைப்பில் புலசிக்காய் கறி என்ன டேஸ்டாக இருக்கும் என்ன ரைட்டோ அது சரிதான். இதையும் பெட்டிக்கு போனால் சமையல் புலசிக்காய் கறி அப்படின்ட்டு சொல்லி ஒரு சமையல் உள்ள போட்டுருக்கலாம். சரி ஓகே, நான் வந்துட்டு குளிச்சுட்டு மேலுக்கு வந்துட்டேன், இனி அவங்க வெளியே வர பிளான் இல்லை. சரி வாங்க நாங்கள் போவோம், பசிக்குதே. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரமாக குளிச்சுட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல. வாழை இலையில் போட்டு சாப்பிட்டா தான் கிராமத்து விருந்து வந்துட்டு சுவையாக இருக்குமாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு வாழை இலை வெட்டுறது வந்து சார் உடையாத வாழை இலை வெட்டி எடுக்கணும் அப்படியா, அந்த நிறைய வாழை இலையில் பார்த்துட்டு வெட்டி எடுத்துகிட்டு இருக்கிறார் ஃபுல்லாக உடையாத வாழை இலை அப்படின்ட்டு. இதுக்கு இன்னொன்று வெட்டுக்கல்லன் நான் எடுத்துகிட்டு போக உடஞ்சிட்டேன்டா, கடித்தா அவர் ஒன்று காணும்மா ரெடி பண்ணி எடுத்துட்டு பயங்கரமா சுடுவே அப்படியோ ஆற போடணும் சட்டியை துறக்க கம 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 சட்டப்படி சிமல் நாட்டுக்கரு கொழும்பா மெனக்கிட்டு சோறாக்கி கறியாக்கி இடம் தந்து இருக்கிறார். இவருக்கு ஒரு கால் கொடுக்குறோம் இல்லையா, செஃப்புக்கு ஒரு கால் கொடுக்குறோம் இல்லையானே, காலுக்கு சண்டை போகுது, காலுக்கு சண்டை போகுது. இது என்ன உங்களோட ஸ்பெஷல் சம்பல்? சம்பல் பிரியாணம் இல்லாததுக்கு சம்பல். உண்மையான முதற்படி எங்களோட நாட்டுக்கோழி இந்த வெள்ளைச்சோறும் நாட்டுக்கோழியோட வந்துட்டு புளியானம், புளியானம் என்று சொல்லி அந்த ரசம் வச்சு சாப்பிட்றதான் நான் சொல்லுவேன். எங்களோட சைடில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் புளியானம் சமைக்கிறதுக்கு எங்களுக்கு நேரமும் இல்லை டைம் போயிட்டு அதுவும் இல்லாமல் அந்த தேங்காய் இல்லை. முக்கியமான விஷயம் வந்து மரங்களில் தேங்காய் இருந்தாலும் அந்த தேங்காய்க்கான ஏற்பாடுகள் செய்கிறது கொஞ்சம் எங்களுக்கு லேட் ஆகிட்டு அதனால எங்களால் புளியானம் செய்யலாம் போயிட்டு. பட் இருந்தும் பரவாயில்லை, ஒரு அழகான ஒரு நாட்டுக்கோழியை வந்து விடக்கோழி ஏன்னே கிட்டத்தட்ட ஒரு 8-10 மாதம் எடுத்து ரெடி பண்ணி எடுத்துருக்கிறோம். இதில் சமையல் நேம் வந்துட்டு சொல்லியிருந்தது கொத்துக்கறியா, கொத்துக்கறி வெள்ளைச்சோறு அப்படின்ற செட்டப் தான் இது. ஓகே டன், அப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடியாக போகிறோம், சாப்பிடுவோம்னே சாப்பிட்டு பாருங்கள். சகிப் தான் இறங்கி சாப்பிட்டு பார்த்து சொல்லணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு, நான் சொன்னேன் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை என்னாலுமே நான் தான் நான் சாப்பிடுவேன் இன்றைக்கு நீ சாப்பிடு மச்சான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. பாருங்க எந்த அளவுக்கு வந்துட்டாரு, இதான மனசு பிரச்சனை இல்லை. நான் குளிக்க போனேன் இருக்குது பெத்த பேசி ஒரு கால். ஸோ அதனால வந்து என்ன நீங்கள் அவர் ஒரு காலம் தூக்கிட்டார், நான் கொடுக்கிறீங்கன்னு அவர் தூக்கிட்டார். சாப்பிட்டு பாப்போம் எப்படி இருக்குது சொல்லி நாட்டுக்கோழி மசாலா உருண்டு பிறண்டு கிடக்குது. என்ன செல்லுது நல்லா இருக்குது, நல்லா இருக்கும். எனக்கு கடும் பசியும்தான், பசி என்று சொல்றதாலே உண்மையா இப்ப எதிர்த்து நாங்க என்ன சாப்பிட போடலான்னு இருக்கிறோம். நாட்டுக்கோழி வெளிநாட்டுல அப்படியே நான் சோறோட கொஞ்சம்
கலந்து அடிச்சு பார்ப்போம். கறியும் சோறும், சோறும் நல்லா தான் வந்துருக்கு. சோறும் நினைக்குது வெங்காயம் நிறைய போட்டது நல்லா இருக்குண்ணே. வெங்காயம் நிறைய போட்டது, வெங்காயம் நிறைய போடல, வெங்காயம் எடுத்துட்டு வந்த புளியான சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சிட்டு எல்லாத்தையும் வெட்டிட்டீர். இனி அதனால தான் கடைசியாக புளியானம் செய்ய இல்லாமல் சம்பளம் செஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட சாப்பிட்டு முடிஞ்சு நண்பன் வந்துட்டு சாப்பிட்டு போய் கையும் கழுவிட்டு வந்துட்டார் காணுமாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லோடு ஃபுல்லாக சாப்பிட்டு சாப்பாடு ஒரு ஒரு நாட்டுக்குள்ளேயே நாலு பேரும் என்ன செஞ்சிருக்கிறோம் சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டோம். ஆனால் இப்படி ஆக்கி சாப்பிட்றதுலாம் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் நல்லா இருக்குது. என்ன என்று சொன்னால் இப்போ எல்லோரும் வந்து தொழிற்சியாக வேலை அப்படி இப்படின்னு சொல்லி ஓடி தெரிஞ்சிடும். எப்போயாவது ஒரு நாளைக்கு தான் இப்படியான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைக்கிற அந்த டைமில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்மாரோட வந்து இப்படியான இயற்கையான பிரதேசத்தில் வந்து நல்லா குளிச்சு சாப்பிட்டுக்கு போகிறது வந்துட்டு ஒரு மனசுக்கு வந்துட்டு ஒரு மகிழ்வான ஒரு விஷயமா இருக்கிறதால தான் எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் இந்த வேலை சொல்ல போனால் நாங்கள் இந்த யூடியூப்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்து நாங்கள் என்ன இதான் பண்ணுறேன் நாங்கள் வந்துட்டு போவோம் சாப்பிடுவோம் இப்படி இன்னைக்கு ஃபோனை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். அப்படி என்று தெரியாது அப்படி என்று செட்டப்பில் தான் போயிட்டு இருக்குது. சரி ஓகே, நாங்கள் வந்துட்டு இந்த சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பிளேன் வந்து குடிச்சிட்டு போகிற மாதிரி எங்களுக்கு பிளான். இதோட எங்கள்கிட்ட வீடியோ முடிச்சு கொள்ளும் முடியும். ஸோ தொடர்ச்சி எங்கள்கிட்ட வீடியோக்கள் வரல கொஞ்ச நாளாக வராதுக்கான ரீசன் வந்துட்டு சின்ன சின்ன பிரச்சனை இல்லாமல் நண்பன்டு வைஃபுக்கு வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஸோ அந்த பிஸியால் வந்துட்டு அவரை கொஞ்சம் டைம் இல்லாமல் போயிச்சு கிடைச்சதுக்கப்புறம் தான் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாகிடும். அடுத்தடுத்த நாட்களை வந்துட்டு உங்களுக்கு தாரத்துக்கு நாங்கள் காத்துட்டு இருக்கிறோம். ஸோ நிறைய பேர் எங்களோட சேனல்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க சார், தொடர்ச்சியாக வந்துட்டு எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. புது நண்பர்கள் வந்திருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கலாம். ஓகே, பாய் பாய்.